காலங்காத்தாலே உட்காந்து டிவி பாத்துக்கினேன். போ மேல உக்காரு, நான் பாக்குறத பாரு. ஒழுங்கா படிக்கிறது இல்ல, வந்து டிவி பாக்கணும். எல்லா பாட்டுல ஃபெயில் ஆயிட்டு சுட்டி டிவி பாக்கணுமா? நான் ஃபெயில் உனக்கு தெரியுமா? நான் எல்லாத்துலயும் பாஸ், கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்டா? சரி, நான் எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லு. இது கூட தெரியாதா? யூகேஜி. ஐயோ, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குழந்தை எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியல பாரு இவனுக்கு. ஓகே, சமாளிப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமா. சொல்லவே இல்ல. இனிமேட்டு ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸ் மாறும் போது சித்தப்பாடு சொல்லிட்டு தான் மாறணும். ஓகே. ஐயோ, பெரிய யா இருக்காங்களா? ஆ, இருக்காங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க. பெரியா உட்காருங்க. உட்காருங்க. டேய், இப்போ எதுக்கு அழுகுற? நான் நான் மாட்ட மாட்டேன். இந்த இருக்கல பரவாயில்லையா? அப்ப நம்ம என்ன சிடு முஞ்சா இருக்குது. டேய், அது என்ன சத்தம்? அது கொஞ்சம் பாருமா. என்ன பிரியா அழுதுட்டு இருக்க? ஏன்டா அவள அழ வச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ். அவளுக்கு அவ பாத்துட்டு போட்டுமே. மனசுல நிம்மதியா இருக்கு. வீராப்புக்கு குறைச்சல இல்ல. அப்படிதாங்க. இந்த மணி சுட்டிட்டு பாருமா. நீங்க வந்த விஷயம் சொல்லுங்க. நாங்களும் வருஷம் வருஷம் வரோங்க ஐயா. இந்த வருஷமும் வந்துருமா? இந்த வருஷமாவது உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்குமா ஐயா? கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு, அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க இவன் நான் பட்ட பகல்ல தண்ணி வச்சு நிறுறான். டேய், நீ பல்லுல அழுகுயா? அழுகோம்பா. நான் வேலை எப்படி இருக்கிற? வேலை நான் நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை கொஞ்சம் நல்லா ஆச்சுல. அதான் பசங்களை பார்க்கலாம் வந்தேன். சரி, நல்ல பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. வீட்டுல சாப்பிடல? வீட்டுல ஆத்தா போட்டா சிகரம் இருக்குதுல்ல, சுத்தமா இருக்கணும். அதான் காத்தால நாஸ்டா போடல. காசு கொடுத்து ஹோட்டல்ல துணுக்குறாசான்னு சொல்லிச்சு. நீ அக்கா கால சாப்பிடுறியா? நானும் அதான் சேர்ந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சீக்கிரம் கொடுக்க. பசி வயிற்று எங்கடா நாளா காணா? ஹேய், எவ்வளவு நேரம்? என்னண்ணா குடு இந்தா. என்னடா அக்கா பழைய பேலன்ஸ் கேட்டுச்சுண்ணா? நெத்திலி, ஆத்தா காசு குத்துடுதுனால அதை வண்டிகிட்ட குத்துடுறா. ஏய், அவன் காசு போயிட்டு பழைய பேலன்ஸ் செட்டில் பண்றா. அப்ப நீ குடுக்கல? ஹேய், ஏன்டா குத்துக்க மாட்டேன். முதல்ல குத்துடுறா. வேலு வேலு, என்கிட்ட காசு இல்லடா மச்சான். காசு இல்லையா? இப்பதான் ஆத்தா காசு குத்துடுதுன்னா உன் டபுள் மாதிரி என்கிட்ட கட்டுறியா? சும்மா பில்டப் பண்ணவே அப்படியே விட்டேன். வாங்கிட்டே பில்டப்பா? சரி, நீ போயிட்டு அண்ணா வந்து குடுன்னு சொல்லு. போ. சரிண்ணா, வரக்கூடாது. ரோட்லயே போறீங்க, ரோட்லயே கடை. ரோடு போறீங்க, வீட்டு பக்கம் வரீங்கன்னா தொடப்பட்ட பிச்சுக்கும். துண்டுறீங்க? ஆமாட்டா மாட்டா. எங்க வாங்க? நம்ம அக்கா கடை தான் வாங்கின. ஐயா, அக்கா கடை நாச்சாலாம் நம்மளுக்கு ஒத்துவராதுப்பா. காஞ்சி போன தோசையும் ஊசி போன இட்லியும் வச்சுன்னு இருக்காது. ஐயா, எதுவுமே வந்துருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது. அதுகிட்ட என்னடா இப்படி சொல்ற? வீட்லயே துண்டு வேண்டியா? ஐயா, காத்தால வீட்டுல கொடுக்க வேண்டியதை கரெக்டா குத்துட்டாங்க. பாத்தேன் பாத்தேன், மொட்டை ஓவராசின்னு விடுது. என்ன குத்தாங்க காத்தால? இன்னைக்கு கோழி அடிச்சு குருமா வச்சு குத்துக்கிறாங்க. என்னன்னே தெரியல, ஒரே மஜாவாகுதுப்பா. ஓவராசி மாசம் கூட மாடா? அட, நம்ம வீட்டுல அதெல்லாம் பாக்கறது இல்லப்பா. சரி உட்காரு. என்னடா ரத்தம்? இது ரத்தமா? கோழி வச்சு குருமா வச்சு தின்னியா? இதுதானா அது? வீட்டுல ஆத்தா வேணும், டாமா வேணும்ட்டு
இங்க வந்து சீனா போடுற அது இல்லப்பா குஷ்டி எல்லாரும் நம்ம டைட் ஆகி மட்டை ஆயிட்டோம்ல காத்தா தானே வீட்டுக்கு போனோம் ஆத்தா பாத்துட்டு பொழந்துச்சுப்பா அவனும் போட்டு குத்துக்கிறான் இல்லையா என்ன பசி எடுக்குது எதனா வாங்கி கொடுமாமா வயிற்றுல மாட்டியா ஏய் பாவாவா அனக்கு ரெண்டு இட்லி நடப்படா அண்ணா இப்பதானே அக்கா கடை சாத்திட்டு போச்சே ஏமா பசி எடுக்குது இவன் வேற எப்படி சொல்றான் போய் சொல்ற வாங்கி போஜனம் கிடைக்காதுன்னு மொட்டை விசத்துல அது கரெக்டா போச்சுடா ஏமா நான் பசி எடுக்குதுன்ற என்னப்பா வசனம் பேசினீங்க சரி சரி ஏய் மொட்டை கிட்டியாவது போட்டுக்கா நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்ன ஜாப் எனக்கு கிடைக்கல ஆண்டி அதனால என்ன உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு உனக்கு நல்ல வேலையே கிடைக்கும் தேங்க்ஸ் ஆண்டி சரி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சரி ஓகே ஹே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா என்ன விஷயம் டி நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம் வரும்போது அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி ஆக்சிடென்ட்டா இரு எங்களுக்கு ஒண்ணும் ஆகல ஆட்டோல நானும் வேகமா வந்துட்டு இருந்தோமா அங்க நாலு பேர் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஆட்டோ வேற செம்ம ஸ்பீடு ஐயோ அப்புறமா பார்த்தா அந்த ஆட்டோல வேற பிரேக் இல்ல பிரேக் இல்லையா அப்புறம் என்னாச்சு என்னாச்சு நேரா போய் அந்த ஆட்டோக்காரன் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க மேல அப்படியே மோதி அங்க விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் மேல போர்டு விழுந்து போர்டெல்லாம் நொறுங்கி போச்சு அப்புறம் என்ன கண்ணு முடிச்சு பாக்குற ஒருத்தர் மடியில் இருக்கு ஏய் வெரி இன்ட்ரஸ்டிங் அப்புறம் நான் வந்துட்டேன் பொய் சொல்ற இதுக்கு அப்புறம் எது நடந்திருக்கு மரியாதையே உண்மையே சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஏய் சரி ஆள் எப்படி இருந்தாரு பாக்க ஆள் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருந்தாரு ஆனா நான் தான் சரியா பாக்கல அப்போ அவரு நல்லா பார்த்தாரா ஏய் சொல்லுடி வேலனா நான் வேலனா என்ன விட்டுருங்க ஐயா என்ன விட்டுருங்க ஐயா காசு கேட்கும் போது
அம்மா அப்பா கால வந்து காசு கேட்க வேண்டியது, வட்டி காசு கேட்க வந்தா கால் மேல கால் போய் சொல்றியா? சரி உட்காரு போலாம். ரோட்ல போய் பத்து ரெஸ்ட் எடுப்போம். சரிண்ணா.